ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வோக் ஜான் டன் எழுதின சாங்ஸ் அப்படிங்கிற போம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு பொத்தானை அழுத்தி மணியை தட்டிக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா, ஆத்தரோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் இந்த போமோட தீம், அப்புறம் இந்த போமை லைன் பை லைன் சம்மரியாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஆத்தர் ஜான் டன் பிறந்தது 22 ஜனவரி 1572 பிறந்தார். இறந்தது 31 மார்ச் 1631. ஸோ இவர் இங்கிலீஷ் போயட், ஸ்காலர் அண்ட் சோல்ஜர் டூ. இவர் லவ் போம்ஸ், அப்புறம் ரிலீஜியஸ் போயம்ஸ், அப்புறம் லேட்டின் டிரான்ஸ்லேஷன்ஸ், அப்புறம் எபிகிராப்ஸ், எலிஜிஸ், சாங்ஸ், செட்டைஸ் நிறைய இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த போம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த போம் எப்போ எழுதுறதுன்னா 16th century எழுதுனது. போம் நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் மூலமாக நான் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ. உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது, மனம் ஒருத்தியை மட்டும் கொண்டாடுது, ஒரு முறை வாழ்ந்திட திண்டாடுது, இது உயிர் வரை பாய்ந்து பந்தாடுது, பனித்துளி வந்து மோதியதால் இந்த முள்ளும் இங்கே துண்டானது, பூமியில் உள்ள பொய்களெல்லாம் அடப்புடவை கட்டி பெண்ணானது, பூமியில் உள்ள பொய்களெல்லாம் அடப்புடவை கட்டி பெண்ணானது. இறுதியாக பாடின இந்த ரெண்டு வரிகள் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த போயமுடைய தீமாவே இருக்கும். இப்போ இந்த ஆத்தர் ஜான் டன்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தே ஆர் நாட் ட்ரூ அண்ட் ஃபேர் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுவார். முக்கியமாக தே ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கடைசியாக சொல்லியிருப்பார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னால் உண்மையாக இல்லை, தே ஆர் நாட் ஃபேர் அழகும் இல்லை, அண்டு உண்மையாக அவங்கக்கிட்ட இல்லை, அண்ட் ஆல்சோ தே ஆர் ஃபால்ஸ் பொய்யானவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் இந்த போமில். இதில் நிறைய இந்த போமில் இமேஜினரி அண்ட் இம்பாசிபிள் திங்ஸ் தான் அதிகமாக இருக்கும், அண்ட் நிறைய இமேஜினரி கேரக்டர்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகிற மாதிரி கூட இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம இந்த போமை ஒரு ஸ்டோரியாக நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், மொத்தம் இதில் 3 ஸ்டேன்ஸாக இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேன்ஸாக இப்போ பார்க்கலாம். கோ அண்ட் கேட்ச் எ ஃபாலிங் ஸ்டார். ஸோ இது யார்கிட்ட சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஆஸ் அ படிக்கிற ஒரு ரீடர்கிட்ட சொல்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? படிக்கிற ரீடர் அல்லது கேட்குற லிசனர் அவங்கக்கிட்ட இந்த கமெண்டை சொல்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? கோ அண்ட் கேட்ச் எ ஃபாலிங் ஸ்டார். இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாரு, போய் கீழே விழுற நட்சத்திரத்தை பிடிச்சிடுவோம். வானத்திலேருந்து நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் வானத்திலேருந்து தான் கீழே விழும். அந்த கீழே விழுற நட்சத்திரத்தை பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடிகிற ஒரு காரியமா? இது ஒரு இம்பாசிபிள் திங் இல்லையா? இது நம்மளால் செய்யவே முடியாது. பட் இங்கே முக்கியமாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊர்களெல்லாம் நட்சத்திரம் கீழே விழுறத பார்க்கக்கூடாது, பார்த்தா அதை அவசகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அதிகமாக பேசப்படுற ஒன்று அங்கே உங்கள் ஊரில் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அந்த விஷயத்து தான் இதில் சொல்கிறாரு. கோண்டு கேட்ச் அ ஃபாலிங் ஸ்டார், கீழே விழுற நட்சத்திரத்தை பிடி அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இது முடியாத ஒரு விஷயம். ஸோ அடுத்து இன்னொன்று சொல்கிறாரு, கெட் வித் சைல்ட் எ மேண்ட்ரேக் ரூட். இது ஒரு, இது சொல்கிறத பாருங்கள், மேண்ட்ரேக் ரூட்டுங்கிறது வந்துட்டு ஒரு விஷம் நிறைந்த ஒரு செடி. மேண்ட்ரேக்குங்கிறது விஷம் நிறைந்த ஒரு செடி. அந்த மேண்ட்ரேக்கோட ரூட் இருக்கு இல்லையா, அடி வேரை வந்துட்டு சைல்டுக்கிட்ட ஒரு சின்ன குழந்தைகிட்ட எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம செய்வோமா? யாராச்சும் மனமூர்ந்து இதை செய்வாங்களா? ஆனால் அந்த செயலை செய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு முடியாத ஒரு விஷயம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், டெல் மீ வேர் ஆல் பாஸ்ட் இயர்ஸ் ஆர். ஐயோ, இப்படி கேட்டால் எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ என்கிட்ட அவர் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. டெல் மீ, என்கிட்ட சொல்லுங்கள், வேர் ஆல் பாஸ்ட் இயர்ஸ் ஆர், கடந்து போன இயர்ஸ்லாம் இப்போ எங்கே அப்படின்னு கேட்குறாரு. எங்கே இருக்குது இப்போ அப்படின்னு கேட்குறாரு. கடந்து போனது தான், ஆனால் இப்போ அது எங்கே அப்படின்னு கேட்குறாரு. வேர் ஆல் பாஸ்ட் இயர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்குறாரு. அது நம்மளால் சொல்ல முடியாத ஒரு செயலாக இருக்கும். ஆர் ஹூ கிளெஃப்ட் த டெவில்ஸ் ஃபுட். ஸோ அந்த காலத்தில் இது ஒரு மித்தாலஜியில் சொல்லியிருக்காங்க, விச் மீன்ஸ் நிறைய இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கும். பேய்களுடைய கால்கள் வந்துட்டு பிளவுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த கொஷினை இவர் கேட்குறாரு அப்படின்னா, சரி அதுதான் உங்களுக்கு தெரியல இல்லையா, இல்லைன்னா நீங்கள் இதை சொல்லுங்கள், ஹூ கிளெஃப்ட் த டெவில்ஸ் ஃபுட், பேய்களுடைய கால்களை யார் பிளவுபடுத்தினது அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு தெரியுமா? சுத்தமாக தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம போயிடலாம். டீச் மீ டு ஹியர் மெர்மெய்ட் சிங்கிங்.
ஸோ இங்கே மெர்மைட்ஸுங்கிறது, மெர்மைட்னா கடல் கண்ணி சரிங்களா. இந்த மீன்கள் மீனோட வால் இருக்கும், முகம் இருக்கும், நிறைய படத்திலலாம் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. அந்த மாதிரி கடல் கண்ணினா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு தோற்றம் நமக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மெர்மைட் இருக்கான் இல்லையா, மெர்மைட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா சிங் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் கேட்டதில்லை, ஆனால் இவர் அதை நம்மக்கிட்ட கேட்குறாரு. என்னென்னு கேட்குறாருனா, டீச் மீ, எனக்கு கற்றுக் கொடுங்க டு ஹியர் மெர்மைட் சிங்கிங். மெர்மைட் பாடுற பாட்டை நான் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாரு. இதுவும் நமக்கு தெரியாது, நெக்ஸ்ட் டைம் ஸ்கிப் ஆகும். ஹா, டு கீப் ஆஃப் என்வி ஸ்டிங்கிங். என்வின்னா பொறாமை சரிங்களா, உங்களை எல்லாருக்கும் தெரியும். என்வி ஸ்டிங்கிங் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டிங்கிங்கிறது வந்து கொட்டுறது. ஸோ இப்போ மனிதர்களுடைய மனதில் அதிகமாக நிறைந்திருக்கிறது என்னென்னா பொறாமை தான். ஸோ அப்படி இருக்கையில் இன்னைக்கு எனக்கு இது கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் பரவாயில்ல, இந்த பொறாமையை எப்படி கொட்டிகிட்ருக்க பொறாமையை எப்படி வெளியே கொண்டு போகிறது, எப்படி பொறாமையிலேருந்து லீஃப் ஆகிறது, எப்படி இந்த பொறாமையை வந்துட்டு பொறாமை கொள்வது அப்படின்னு கூட நீங்கள் அவர் கேட்குறாரு. எப்படி பொறாமை கொள்வது, இந்த உள்ளே கொட்டிகிட்ருக்க பொறாமை உள்ளே வந்துட்டு ஒரு இது கொட்டும், தேல் வந்துட்டு கொட்டும்னு சொல்லுவாங்க தெரியுமா, தேல் கொட்டுற மாதிரி அந்த பொறாமைங்கிறது நம்ம உள்ளே வந்துட்டு கொட்டிகிட்ருக்கோம். இந்த பொறாமை வஞ்சம் அப்படிங்கிறது நம்ம மனிதருக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி, அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குறாரு, எப்படி அது கீப் அப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் ஃபைண்ட் வாட் விண்ட் serves to advance an honest mind. சரி, அப்படி இல்லை, இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனிதன், நல்ல மனசு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நல்ல மன இவர் ரொம்ப நல்ல மனுஷையா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த நிலையை எப்படி கெட் பண்ணுறது, அந்த நிலை வந்துட்டு எப்படி அட்வான்ஸ் கொள்ளுது, வாட் விண்ட் எந்த காற்று சுற்றி ஒரு சூழல் அப்படின்னு சொல்லுங்களேன், எந்த சூழல் ஒரு மனுஷனை வந்துட்டு நல்ல நிலையை வந்துட்டு கொண்டு வருது, நல்ல மனசை கொண்டு வருது, நல்ல மனிதனாக மாற்றுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளை வந்துட்டு ஃபைன் பண்ண சொல்கிறாரு. தேடி எனக்கு எப்படியாச்சும் தேடி பிடிச்சி சொல்லுங்கள், ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக இது. இப்போ செகண்ட் ஸ்டான்ஸாக நம்ம போகலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு. இஃப் தோ பெஸ்ட் பார்ன் டு ஸ்ட்ரேஞ்ச் சைட்ஸ், இஃப் தோ இஃப் யூ நீங்கள் எது எப்படி எதுக்காக பிறந்திருக்குங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச் சைட்ஸ் புதுசாக ஸ்ட்ரேஞ்ச்னா வச்சுக்கோங்க, முன்பின் தெரியாத ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். திங்ஸ் இன்விசிபிள் டு சி. ஸோ திங்ஸ் இன்விசிபிள்னால் பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்காக நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா. ஸோ ரைட் 10,000 டேஸ் அண்ட் நைட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரைட் எதிரையோ ஒரு வாகனத்தில் மாட்டு வண்டி, இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து மாட்டு வண்டியில் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அங்கெல்லாம் என்ன இருக்கும், குதிரை இருக்கும். ஸோ இப்போ குதிரையில் வந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, எத்தனை நாட்கள்னால் 10,000 டேஸ். 10,000 டேஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு உங்களை வந்துட்டு ரைட் பண்ண சொல்கிறாரு. 10,000 டேஸ் அண்ட் நைட்ஸ், 10,000 டேஸ் அண்ட் நைட்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, 10,000 இரவுகள் பகல்கள் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. டில் ஏஜ் ஸ்னோ ஒயிட் ஹேஸ் ஆன் தி. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறது எப்படி இவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாருன்னா, டில் ஏஜ் ஸ்னோ ஒயிட் ஹேஸ் ஆன் தி. உங்களுக்கு எப்படி உங்களோட வயசு எப்படி இருக்கும்னா, உங்களோட முடிகள் எல்லாமே வந்துட்டு ஸ்னோ ஒயிட் போல், ஸ்னோனா தெரியும்ல பனிகள் வந்துட்டு அங்கே அவங்களுடைய பிளேசஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஒயிட் கலர் நமக்கு தெரியும். இங்கெல்லாம் நமக்கு ட்ரிசல் அது குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ஆனால் அங்கே பனிகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பொழியிறது நல்லாவே கண்ணுக்கு தெரியும், ரொம்ப ஒயிட்டாக ப்யூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒயிட் வந்துட்டு உங்கள் தலைமுடியெல்லாம் வந்திருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ்லாம் புதுசாக பார்க்குறதுக்காக சரிங்களா. கிட்டத்தட்ட 10,000 நாட்கள் பகலும் இரவுமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ போயிட்டு நீங்கள் இப்போ திரும்பி வரீங்க சரிங்களா. தோ வென் தோ ரிட்டர்ன்ஸ்டு வில் டெல் மீ. ஸோ நீங்கள் நீ எப்போ நீ ரிட்டர்ன் வந்திருக்கு இல்லையா, இப்போ என்கிட்ட சொல். ஆல் ஸ்ட்ரேஞ்ச் வுண்டர்ஸ் தட் பிஃபில் தி. ஆல் ஸ்ட்ரேஞ்ச் வுண்டர்ஸ், நீ புதுசாக நிறைய ஒரு புது புதுசாக ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயங்கள்லாம் நீ பார்க்குற, பயங்கரமான அதிசயங்கள்லாம் நீ பார்க்குற, அது உனக்கு முன்னாடி உன் கண்ணு முன்னாடி நீ பார்த்துருப்ப சரிங்களா, நிறைய பார்த்துருப்ப. ஆனால் என்கிட்ட சொல்லு நீ, அண்ட் ஸ்வே நீ என்கிட்ட உறுதிப்படுத்த நீ, எப்படின்னா நோ வேர் லீவ்ஸ் எ உமன் ட்ரூ அண்டு ஃபேர். நான் உண்மையாக நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் நீ நிறைய ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் புதுசாக நிறைய பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம், இன்விசிபிள் பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் நீ பார்க்குற, நீ கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்தெல்லாம் நீ பயங்கரமாக நீ பார்த்துட்டு வந்திருக்க நீ. ஆனால் நீ போன இடத்துல எந்த இடத்துலையுமே லிவ்ஸ் எ உமன் ட்ரூ அண்ட் ஃபேர்,
ஒரு உமன் ரொம்ப உண்மையாக வாழ்ந்தாங்க, ரொம்ப அழகாக ஃபேராக உங்க நீ பார்த்த அப்படின்னு சொன்னன்னா முடியவே முடியாதது. நான் சத்தியமாக சொல்கிறேன், உங்களால் ஒரு உண்மையான ஒரு உமனை வந்துட்டு உண்மையான ஒரு பெண்ணை உங்களால் ஃபைன் பண்ணவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக இவர் சொல்லுவார். அண்ட் ஸ்வேர், உண்மையாக சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லுவார். இவர் மனுஷன் பங்கமாக பண்ணியிருக்காரு. அண்டு மூணாவது தேர்ட் ஸ்டென்ஸா, இதில் என்ன சொல்லுவார்னா, இஃப் தோ ஃபைண்டஸ்ட் ஒன் லெட் மீ நவ். சரி பரவாயில்லையா, அப்படியே நான் பார்க்கல, நான் உறுதியாக நான் சொல்லிட்டேன். இஃப் தோ ஃபைனஸ்ட் ஒன், அப்படி நீ பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொன்னனா வச்சுக்கியேன், லெட் மீ நவ், எனக்கு நீ தெரியப்படுத்து. இஃப் தோ இஃப் யூ இஃப் நீ இஃப் யூ ஃபைண்டஸ்ட் ஒன், நீ ஒருத்தங்க பார்த்தா அப்படின்னு சொன்னனா என்கிட்ட நீ சொல். சச் எ பில்கிரிமேஜ் வேர் ஸ்வீட். ஸோ என்கிட்ட சொல்லு, நான் உங்களை போய் பார்க்க போகிறேன். அந்த பார்க்க போகிறத இவர் எப்படி சொல்கிறேன்னா, சச் எ பில்கிரிம்ஸ் வேர் ஸ்வீட், அது ஒரு பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறார். ஒரு புனித பயணமாக இவர் சொல்கிறாரு. அந்த புனித பயணம் மேற்கொள்வது மிக இனிமையானது அப்படின்னு குறிப்பிடுறாரு. பட் என்ன சொல்கிறாரு, இட் டு நாட் ஐ வுட் நாட் கோ. இவர் திட்டவட்டம், அப்படி ஒன்று பார்த்த நீ சொல்கிறல்ல, ஆனால் கண்டிப்பாக அப்படி இருக்காது, ஏன்னா இட் டு நாட் ஐ வுட் நாட் கோ, நான் வந்துட்டு பில்கிரிமேஜ் வந்துட்டு போக மாட்டேன், பில்கிரிமேஜ் போக மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிறனா, அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் குறிப்பிடுறாரு. தோ அட் நெக்ஸ்ட் டோ வி மைட் மீட், சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டிலே அந்த மாதிரி ஒரு பெண்ணை, லாயலால் ஒரு பெண்ணை, நேர்மையான ஒரு பெண்ணை பார்க்கலாம், நம்ம அவங்கள மீட் பண்ணலாம். தோ ஷி வேர் ட்ரூ, இருந்தாலும் அவங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்குற உமன் கண்டிப்பாக அவங்க ட்ரூவாக நீ பார்க்கலாம், அவங்க வந்துட்டு உண்மையானவங்க தான் அப்படின்னு நீ சொல்லலாம். வென் யூ மெட், ஸோ நீ அதை பார்க்கும்போது உங்களுக்கு உனக்கு அவங்க ரொம்ப ட்ரூவாக தெரியவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப லாயலான உமன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியவாங்க. அண்ட் லாஸ்ட், ஸோ கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, டில் யூ ரைட் யுவர் லெட்டர், அது எவ்வளோ நேரம் வரைக்கும், டில் யூ ரைட் யுவர் லெட்டர், நீ ஒரு லெட்டர் நீ எழுத ஸ்டார்ட் பண்ணுறது வரைக்குமே சரிங்களா, எட் ஷி வில் பி, அதுக்கப்புறம் என்னென்னா ஷி வில் பி ஃபால்ஸ், எர் ஐ கம் டு டூ ஆர் த்ரீ. ஸோ இவர் என்ன கன்சிடர் பண்ணுறாருன்னா, நீ அந்த லெட்டர் எழுதுகிற வரைக்குமே அவங்க வந்துட்டு லாயலாக இருக்கிற மாதிரி உனக்கு தோணும், எட் ஷி வில் பி ஃபால்ஸ், இருந்தாலும் அவங்க வந்துட்டு அடுத்த கொஞ்சம் நேரமே அவங்க ஃபால்ஸ்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பேன், அவங்க பொய் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பேன், பிஃபோர் ஐ கம் டு டூ ஆர் த்ரீ. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நம்ம இரண்டாவது நபராக இருக்கலாம், அண்டு மூன்றாவது நபராக அவங்கள சந்திச்சிருக்கலாம், அதுக்கும் முன்ன வரைக்குமே அவங்க ட்ரூவாக இருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம பார்க்கும்போது அவங்க ட்ரூன்னு நமக்கு தோணும், அப்படி வந்து மீட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒரு லெட்டர் எழுத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, டில் யூ ரைட் யுவர் லெட்டர், நான் இப்போ லெட்டர் எழுதிட்டுருக்கேன்னா, அந்த நேரத்துலேயே அவங்க வந்துட்டு ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இது என்னென்னா, முழுக்க முழுக்க நிறைய ஒரு ஃபேரி திங்ஸ் அண்ட் இமேஜினரி திங்ஸை கூப்பிட்டு இம்பாசிபிள் திங்ஸையும் இதில் ஆட் பண்ணி எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் சொல்லி இவர் இந்த ஸ்டோரியை வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். போம்ல வந்துட்டு ஒரு பெண்கிறவங்க வந்துட்டு எனக்கு அவரை பொறுத்தவரை இது அவருடைய கருத்து இது சரிங்களா, அவருக்கு வந்துட்டு பெண்கள்னால் பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிக்கிறாரு. மனுஷன் எங்கேயோ காதல் வயப்பட்டு அடி வாங்கி விழுந்தெழுந்து வந்து இந்த கவிதையை எழுதியிருக்கிறார் போல். வாழ்த்துக்கள் அவருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.